வடநாட்டு கலைஞர்கள் அவர்கள் மீது எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. வடநாட்டு கலைஞர்கள் சில பேர் இந்தி தான் இந்தியாவின் தேசிய மொழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பண்பாடு குறையாமல் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன். இந்தி பேசுகிறவர்கள் மட்டும்தான் இந்தியா என்றால் இந்தி தேசிய மொழியாய் இருந்து விட்டு போகட்டும். அப்துல் காதர் சொன்ன மாதிரி தட்டுக்குன்னு தான் தட்டுவீங்களா? இந்தி பேசுகிறவர்கள் மட்டும்தான் இந்தியா என்றிருந்தால் இந்தியா உங்கள் இந்தி உங்கள் தேசிய மொழியாக இருந்து விட்டு போகட்டும். ஆனால் இது ஒரு பன்முக கலாச்சாரமும் பல்வேறு தேசிய இனங்களையும் உள்ளடக்கி தைக்கப்பட்ட தேசம். அதனால் இந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்றோ பொது மொழி என்றோ பொதுவெளியில் ஒரு கருத்தை இனிமேல் யாரும் முன்வைக்காதீர்கள். தமிழர்கள் மட்டுமல்ல, வங்காள தேசத்தில் தாங்கிக் கொள்ள மாட்டான், மராட்டியன் தாங்கிக் கொள்ள மாட்டான், தெலுங்கன் தாங்கிக் கொள்ள மாட்டான். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை நீங்கள் ஆள பார்க்கிறீர்கள். வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கின்ற மொழியை துடைத்து எரிந்துவிட்டு இந்த மொழியை திணிக்க பார்க்கிறீர்கள். அவர்களும் இப்போது விழித்துக் கொண்டு விட்டார்கள். உங்கள் மொழியை நாங்கள் வாங்கி வைத்துக் கொண்டால் எங்கள் மொழி என்ன ஆவது? எங்கள் மொழியை சுத்தமாக துடைத்து எறிந்துவிட்டு அது இந்தியை எழுதப் போகிறீர்களா என்று கேட்கிறார்கள் வடகிழக்கு இந்தியாவில் வாழ்கிற இந்தியர்கள். எனவே ஒரு இந்தியா முழுக்க தாய்மொழி என்ற இன உணர்ச்சி கொழுந்து விட்டு எரிகிறது. இந்த கொழுந்துக்கு முதல் பொறி கொடுத்தவன் தமிழன். எங்கள் இயக்கம் எங்கள் அந்த திருநாளில் நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிச்சயமான ஒரு சூளுரை எதுவென்றால், நண்பர்களே, நான் ஊர்களுக்கு போகிறேன். அப்பா, உன் பேர் என்ன என்று கேட்கிறேன். என் பேர் இருளாண்டி. உன் மனைவி பேர் என்ன? ஒச்சாயி. ரைட். உனக்கு எத்தனை குழந்தைங்க? ரெண்டு குழந்தைங்க. மூத்த குழந்தைக்கு என்ன பேர்? தேஜாஸ்ரீ. பையனுக்கு எந்த பேரு? அஜய் தேவ்கான். அட பாவிகளா, இருளாண்டின்னு சொன்ன உடனே எனக்கு உன் மேல ஒரு பாசம் வருது. ஒச்சாயின்னு சொன்ன உடனே ஏ சொந்தக்காரி வாமா சொல்லுது. தேஜாஸ்ரீன்னு இவன் எந்த ஊரு, என்ன மொழி பேசுறவ, கேட்டு விட்டு போனா என்னடா சொல்றீங்க? பெயர் என்பது நம் அடையாளம், பெயர் என்பது நம்முடைய கலாச்சாரம், பெயர் என்பது நம் மண், பெயர் என்பது வரலாற்று தொடர்ச்சி. தமிழில் பெயர் சூட்டுங்கள். அதுதான் பாவேந்தர் பாரதிதாசனுடைய விழாவுக்கு நான் செலுத்துகிற மிகப்பெரிய காணிக்கை. வணக்கம்.